இனிமே எந்த ஒரு வேட்பாளரும் ஒரே நேரத்தில் ரெண்டு தொகுதியில் போட்டியிட கூடாது. இது எகெயின்ஸ்ட் டெமோக்ரசி இல்லைங்களா? ஒரே நேரத்தில் ரெண்டு தொகுதியில் நிக்கிறது தான் எகெயின்ஸ்ட் டெமோக்ரசி. ரெண்டு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறது, அதுல அப்புறம் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி மறுபடியும் எலெக்ஷன் வைக்க சொல்றது, இதெல்லாம் யாரோட பணம்? கைவண்டி இழுக்கிறவனும் மூட தொக்கிறவனும் கட்டுற வரி பணம். அரசியல்வாதிகளோட ஈகோவுக்காக மக்களை முட்டாளாக்கப்படுறத இன்னும் எத்தனை வருஷம் தான் அனுமதிக்க முடியும்? இரண்டாவது சட்டம், இனிமே இடைத்தேர்தல் வந்தா பதவியில் இருக்கிற யாரும் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது. மந்திரி, முதல் மந்திரி, பிரதம மந்திரின்னு எந்த பதவியில் இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி இருக்கும்போது பதவியில் இருக்கிறவங்க தன்னோட கட்சி வேட்பாளருக்காக இடைத்தேர்தலை பிரச்சாரம் பண்ண போறது ஒருதலை பட்சமானது.